உக்ரைன் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. ஐரோப்பாவில் ரஷ்யாவிற்கு பின்னர் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நாடு உக்ரைன். 603,628 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 43.6 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உக்ரைன் ஐரோப்பாவில் 8வது அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாகவும் விளங்குகிறது. நீண்ட மற்றும் சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ள உக்ரைன் கிறிஸ்துவர் சகாப்தத்தின் தொடக்கத்தில் பல்வேறு படையெடுப்பாளர்களால் கைப்பற்றப்பட்டது. தற்போதைய உக்ரைனின் நிலப்பரப்பு கிறிஸ்துக்கு முன் 32,000 ஆண்டுகள் முதல் இருந்து வருகிறது. உக்ரைனின் வரலாறு ஒரு குழுவின் அதிகாரத்திலும் மற்றொன்றின் மேலாதிக்கத்திலும் தொடர்ச்சியான மாற்றங்களை பின்பற்றியது. 14வது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் லித்துவேனியா தனது எல்லைகளை விரிவுபடுத்த தொடங்கியதுடன் உக்ரைனின் ஆட்சியையும் கைப்பற்றியது. இது உக்ரைனியர்களுக்கு நியாயமான முறையில் பயனுள்ளதாக இருந்தாலும் 1569 போலந்தும் லித்துவேனியாவும் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிய போது உக்ரைனியர்கள் அனுபவித்து வந்த அமைதியை சீர்குலைத்தது. 16வது நூற்றாண்டில் உக்ரைன் என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்தது. அப்போது போலந்து லித்துவேனியா உக்ரைன் பகுதியை கட்டுப்படுத்த மாஸ்கோவின் அதிபருக்கு எதிராக போராடி கொண்டிருந்தது. இதன்போது போலந்து ஆட்சி கொண்டு வந்த மத துன்புறுத்தல் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து தப்பியோடிய பல உக்ரைனியர்கள் ஒன்று சேர்ந்து கொசாக்ஸ் என அழைக்கப்படும் ராணுவ ஒழுங்கை நிறுவினர். 1648 போலந்து ஆதிக்கத்துக்கு எதிராக வெற்றிகரமான புரட்சியையும் நடத்தினர். இருப்பினும் தனித்து நிற்க முடியாத உக்ரைன் மாஸ்கோவுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைனுக்கு பெரிய அளவிலான சுதந்திரம் வழங்கப்பட்டது. ஆனாலும் ரஷ்யா ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மதிக்காது உக்ரைனியர்களை லிட்டில் ரஷ்யர்கள் என்று கூறி நடத்தியது. இதனால் 1658 போலந்துடன் ஒரு ஒப்பந்தத்தை முடித்தது உக்ரைன். இதன் விளைவாக ருஸ்லோ போலந்து போர் வெடித்து உக்ரைன் பிரிந்தது. அதன் பின்னர் 1918 ஜனவரியில் உக்ரைன் முழு சுதந்திரத்தை அறிவிக்கும் வரை பல ஆண்டுகளாக உக்ரைனில் ஆதிக்கம் அமைதியின்மை தொடர்ந்தது. அதாவது 17வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் போலந்து மேற்கு உக்ரைனிலும் ரஷ்யா கிழக்கு உக்ரைனிலும் ஆதிக்கம் செலுத்தியது. 18வது நூற்றாண்டில் போலந்து வீழ்ச்சியடைய மேற்கு உக்ரைனின் பெரும் பகுதி ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலைமை மிக குறுகிய காலமாக இருந்த போதிலும் பல மோதல்களுக்கு பின்னர் சோவியத் துருப்புக்கள் உக்ரைனில் கட்டுப்பாட்டை பெற்றன. இதன் விளைவாக 1922 சோவியத் ஒன்றியத்தின் குடியரசுகளில் ஒன்றாக உக்ரைன் மாறியது. கம்யூனிச ஆட்சியின் கீழ் சோவியத் ஒன்றியத்தில் சேர்க்கப்பட்டது உக்ரைனியர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தியது. எனவே 2வது உலகப் போரின் போது ஜெர்மனி உக்ரைனை ஆக்கிரமித்த போது அவர்களை விடுதலையாளர்களாக பார்த்தது உக்ரைன். ஆனாலும் உக்ரைனின் துன்பம் தீரவில்லை. உக்ரைன் 2வது உலகப் போரின் பேரழிவுக்கு பின்னர் சுதந்திரத்திற்கான வழியில் இன்னும் அமைதியின்மையை அனுபவித்தது என்றே சொல்ல வேண்டும். கம்யூனிசத்தின் வீழ்ச்சி 1991 சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்ட போது உக்ரைனும் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. 1991 டிசம்பர் லியோனிட் கிராவ்சுக் உக்ரைனின் முதல் ஜனாதிபதியானார். இருப்பினும் சோசியலிசத்திலிருந்து முதலாளித்துவத்திற்கு மாறியது உக்ரைனுக்கு வேதனையான ஒன்றாகவே இருந்தது. சில ஆண்டுகளாக அதிக பணவீக்கம் மற்றும் பொருளாதார சரிவை சந்தித்தது உக்ரைன். இருப்பினும் சில காலங்களில் பொருளாதார வளர்ச்சியையும் கண்டது. சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு மாறுவதும் உக்ரைனுக்கு சுமூகமாக நடக்கவில்லை. 2004 இறுதியில் விக்டர் ஜானுகோவிச் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். இருப்பினும் தேர்தலில் மோசடி செய்யப்பட்டதாக பல எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் கிளம்பின. எனவே மறுதேர்வு நடத்தப்பட்டு விக்டர் ஜுஷ்செங்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2005 ஆரம்பத்தில் யுஷென்கோ ஜனாதிபதியானார். இது ஆரஞ்சு புரட்சி என்று அறியப்படுகிறது. 2008-2009 பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருந்த உக்ரைன் அதிலிருந்து மீண்டெழுந்தது. 2010 தேர்தலில் விக்டர் ஜானுகோவிச் ஜனாதிபதியானார். 2013-2014 ஜனாதிபதி ஜானுகோவிச் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கூட்டு ஒப்பந்தத்தை நிராகரித்த போது உக்ரைன் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களின் அலை வீசியது. யூரோமைடன் எனப்படும் இந்த பலமான ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பலைகளும் புரட்சியாக தீவிரமடைந்து பெட்ரோ பொரோஷென்கோவின் புதிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வழிவகுத்தது. இந்த நிகழ்வுகள் 2014 மார்ச்சில் ரஷ்யா கிரைமியாவை இணைப்பதற்கும்
டோன்பாஸில் நடந்த போருக்கும் பின்னணியை உருவாக்கியது.